ஹலோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இனி பத்திர பதிவு கட்டணங்கள் குறையாமல் தமிழக பதிவுத்துறை ஒரு சூப்பரான அறிவு எழுக்காங்க ஸோ இந்த தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ இது வரைக்கும் பண்ணுவா பாருங்க வீடியோ பார்க்க முன்னாடி இந்த பண்ணலனா கீழே ரெகுலர் பண்ணலாம் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணுவாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் முன்பெல்லாம் சொத்து பதிவுக்கு சந்தையின் உயர் மதிப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பதிவு கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது பொதுமக்களுக்கு ஏற்படும் இந்த கூடுதல் சுமையை குறைக்கும் பொருட்டு தமிழக பதிவுத்துறை ஐஜி சிவன் அவர்கள் அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதன்படி இனி ஒரு சொத்தினை பதிவு செய்யும்பொழுது அந்த பகுதியின் அரசு வழிகாட்டி மதிப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கட்டணமாக வசூலிக்கப்படும் இதில் சந்தையின் உயர் மதிப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட கொள்ளப்பட மாட்டாது என உத்தரவிட்டுள்ளார் பழைய முறையில் பல குளறுபடிகள் நிலவி வந்த நிலையில் பதிவுக்கு வரும் ஆவணங்கள் பதிவு செய்ய தாமதமாகி வந்தன அதோடு மாவட்ட பதிவாளர்களை அணுகுவதும் அதிகரித்துள்ளது இது குறித்து தெளிவான வழிகாட்டுதல் என்பது இல்லாத நிலையில் இந்த பத்திரப்பதிவு கட்டணம் வசூலிப்பதிலும் பல்வேறு பிரச்சனைகளை நிலவி வந்தன ஆக இந்த குளறுபடிகளை நீக்கவே இந்த புதிய அறிவிப்பு வந்துள்ளது இதனால் இனி பத்திரப்பதிவு கட்டணங்கள் குறையலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது உண்மையில் அரசின் இந்த நடவடிக்கையானது மிகவும் நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுகிறது அதோடு ஆவணங்கள் முழுமையாக இருந்தால் மட்டுமே பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் எனவும் பதிவுத்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் ஐநூற்றி எழுபத்தைந்து சார் பதிவாளர் அலுவலகங்கள் உள்ளன இதன் மூலம் வீடு விவசாய நிலம் உள்ளிட்ட சொத்து பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இந்த சார் பதிவாளர் அலுவலகங்கள் மூலம் ஆண்டுக்கு சராசரியாக இருபத்தைந்து லட்சம் ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இப்படி செய்யப்படும் பத்திரப்பதிவின் போது பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார் எழுந்து வருகிறது பல்வேறு காரணங்களை கூறி பதிவு செய்யப்படும் ஆவணங்களை திருப்பி தராமல் சார் பதிவாளர்கள் இழுத்தடிப்பதாகவும் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன குறிப்பாக வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில் பதிவு கட்டணம் நிர்ணயம் செய்வதில் குளறுபடி உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் அங்கீகாரம் இல்லாத மனைகளை பத்திரம் பதிவு செய்வதாக பல அலுவலர்கள் மீது புகார் எழுந்துள்ளது இதையடுத்து பதிவு செய்யப்படும் ஆவணங்கள் அன்றைய தினமே திருப்பித் தர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் மாநிலம் முழுவதும் நிலுவையில் உள்ள ஆவணங்களை அடுத்த பதினைந்து நாட்களில் முடிக்க அறிவுரை வழங்கியுள்ளார் மேலும் பதிவு செய்யப்படும் ஆவணங்கள் அனைத்தும் முழு வடிவில் இருந்தால் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் இல்லை அந்த ஆவணங்களை நிலுவையில் வைக்காமல் திருப்பி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா பதிவு செய்கிறவங்களுக்கு அதாவது பத்திர பதிவு செய்கிறவங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லேண்டு பக்கத்தில் லேண்ட் எதாவது வாங்க போகிறோம் இடம் வாங்க போகிறோம் வீடு வாங்க போகிறோம்னாக்க ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு மதிப்பு சொல்கிறாங்க இந்த ஊருக்கு வந்து இவ்வளோ ரேட்டு போதுப்பா ஒரு செண்டு ஒரு ஒரு ஏக்கர் இவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்ற மாதிரி அரசாங்கத்திலேருந்து ஒரு விலை மதிப்பு இருக்குது ஒரு இடத்துக்கு இந்த பகுதிக்கு வருதான்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் பார்த்து தான் வந்து அரசாங்கத்தில் வந்து நம்ம வந்து பணம் கட்டணும் இவ்வளோ தான் பணம் கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம மதிப்பீடு போட்டு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஏழு சென்ட் வாங்க போகிறோம்னா அதுக்கு என்ன மதிப்பிடுவோ அதை நம்ம வந்து கணக்கு போட்டு நம்ம வந்து ச பத்திரம் எதுவும் சொல்லுவோம் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் பேங்க்ல போய் கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து மதிப்பு போட்டு கட்டணும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடக்குது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ரேட் அதிகமாக சொல்லிடுறது அதிகமாக சொல்லிவிட்டு அந்த பத்திரம் ஏதோவங்கள்கிட்ட காசு கொடுத்துட்டு போய்ட்டு நீங்கள் ஒரு பதிவு பண்ணிக்கிங்க பேங்கில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறது அப்படி சொல்கிறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரேட் வந்து அதிகப்படுத்தி சொல்லிடுறாங்க பத்திரம் பதிவு பண்ண பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ரேட் என்ன ரேட் ஒரிஜினல் தெரியாமலே பதிவு பண்ணிடுறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய நடக்குது அது மட்டும் இல்லாமல் இடைத்தரகர் வேறு இருக்காங்க ஸோ ஒரு லேண்ட் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ப்ரோக்கர் மூலியம் போகிறப்போ அவங்க கமிஷன் பார்க்குறதுக்கு ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய விலங்கள் இருக்கிற லேண்ட் வாங்குவாங்க வீட்டு மனைவி பார்த்தாவே இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்குவாங்க நிறைய பிரச்சனை உள்ள லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாவது முடிச்சிடணும் சார் பதிவு கொடுத்து பதிவு பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சிகள் நடக்கும் ஒரு சில ஆவணங்கள் இல்லாமல் எல்லாம் பதிவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி குளறுபடிகள் நிறைய வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இதை வந்து நிறுத்தும் வகையில் இப்போ வந்து அரசாங்கம் தரப்பு வந்து இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆவணங்களுக்கு சரியாக இல்லைனாக்கா உடனடியாக அந்த பதிவு வந்து நிறுத்தணும் அப்படின்றாங்க பதிவு பண்ணக்கூடாதுன்ற ஒரு அறிவை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக கவர்மெண்ட் என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் வந்து பத்திரம் வந்து பதிவணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இழுவையில் இருக்கக்கூடிய பதிவு பத்திரங்கள் இருந்தால் அது கண்டிப்பாக ரிட்டன் பண்ணணும் அப்படின்றாங்க அது மட்டும் ஒரு நாள் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணினாக்கா அந்த நாள் குள்ளையே வந்து அந்த பத்திரத்தை வாங்கிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு ரோசியம் போட்டுருக்காங்க ஆனால் இது இப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சில இடத்துல ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையில் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் தான் மக்களுக்கு வந்து அலக்கடிக்காம உடனடியாக வேலை முடிஞ்சா நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் தானே சோ அந்த விஷயத்துல இந்த ஒரு செய்தி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான அரசாங்க சம்பந்தப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனித மதிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி